ஐ வெல்கம் டு சிவில் கனெக்ஷன் சேனல் இதில் வந்து நம்ம வந்து ஸ்டாட்ரோ பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லாச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சரியா ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்ரோவில் வந்து நம்ம வந்து மாடலிங் பார்த்துட்ருந்தோம் இப்போ வந்து நம்ம வந்து லோடிங் சப்போர்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதுக்காக ஒரு ப்ராப்ளம் எடுத்து நான் வந்து சால்வ் பண்ணுறேன் ஸோ அது வந்து ஸ்ட்ரக்சர் அனாலசிஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன் எஸ் எஸ் பவிக்கெட்டி ஆதரோட புக்கிலேருந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுனா ரெண்டு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரேம் சாரி ரெண்டு பீம் கொடுத்துருக்காங்க இது வந்து கான்டினியூஸ் பீம் கண்டினியஸ் பீமில் வந்து ஒரு பீம் வந்து ஃபோர் மீட்டர் அடுத்த பீம் வந்து சிக்ஸ் மீட்டர் ஸோ இந்த பீமில் வந்து இந்த கண்டினியூஸ் பீம் ரெண்டு பக்கமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க ஒரு பீம் இந்த ஃபோர் மீட்டர் பீமோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா ஐ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா டூ ஐ ஓகேவா அதாவது இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு டெப்த்து டெப்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லாச்சுன்னா சாரி பிரெட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லாச்சுன்னா அதை விட டூ டைம்ஸ் வந்து அடுத்த இதுக்குரிய பிரெட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லாச்சுன்னா நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனஷியா ஈக்குவலாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துனா ஐ ஐயோட ஃபார்மில் என்னது பிடி கியூப் பை டுவெல்வ் ஓகேவா அப்போ ட்வைஸை வித்து பண்ணுறீங்க வித் வந்து பி அப்படி தானே ஸோ வித் வந்து ட்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லாச்சுன்னா ஸோ பியோட வேல்யூ வந்து டூ பி ஆகிரும் டூ பி இன்டூ டிக்யூப் டி வேல்யூ அதே தான் டி க்யூப் டிவைட் பை டுவெல் ஸோ ஐ வந்து சாரி திஸ் டூ இதில் வந்து இதோட மூமெண்ட் ஆஃப் என்ன ஆகும்னா டூ டைம்ஸ் ஐ ஆஃப் திஸ் வேல்யூ அப்போ அதே மாதிரி நம்ம ஒரு செக்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பீமுக்கு வந்து பெண்டிங்கம்மா டயாக் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்னென்னு வரையணும் இதுதான் வந்து இந்த பீம்க்கு வந்து நம்ம வரைய வேண்டியது ஸோ இதை வந்து நம்ம இவங்க வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்காங்க சால்வ் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ இந்த பீமில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் ஃபோர் மீட்டர் பீம் இந்த ஃபோர் மீட்டர் பீமில் மிட் ஸ்பேனில் வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் டன் லோடு அப்ளை ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடுத்த பீம் ஃபுல்லாகவே வந்து ஒரு யூடியல் லோடு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க யூடியல் லோட் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு பீமுக்கு நடுவில் அதாவது ரெண்டு பீமையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரோலர் சப்போர்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இதோடய சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் உமண்ட் வேல்யூஸ் கிடைக்குது ஓகேவா ஸோ அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லாச்சுன்னா இங்கே வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து டாப்ல வரும் பெண்டிங் மெமன்ட் டைக்ரம் ஆர்ட்னரியா நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும் அப்படின்னா இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பெண்டிங் உமெண்ட் வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து மேலே வரும் பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்து கீழே வரும் ஸோ லைனுக்கு கீழே ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பெயிங் மூமெண்ட் டயக்ராம் கிடைக்கும் ஸோ இதை நம்ம எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரியா ஸோ இந்த ரிசல்ட் நோட் பண்ணால் பண்ணிக்கோங்க பின்னாடி நம்ம ரெஃபர் பண்ணும்போது நம்ம காம் பார்ப்போம் ஓகேவா ஸோ ஸ்டாட்ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டாட்ரோ வந்து ஸ்டாட்ரோவில் நான் வந்து அதை மாடல் பண்ணுறேன் ஸோ மாடல் பண்ணுறதுக்கு அதோடய ப்ராப்பர்ட்டி அதோட லென்த் ஃபஸ்ட் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு ஸ்டாட்ரோ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ வந்து ஃபஸ்ட் குவாடினேட் வந்து ஜீரோ ஜீரோக்கம் ஜீரோவில் எடுத்திருக்கேன் அடுத்த கோஆர்டினேட் வந்து எனக்கு ஃபோர் மீட்டர் தள்ளி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து டென் மீட்டர் ஏன்னா ஃபோர் மீட்டர் அதுக்கப்புறம் ஒரு டென் மீட்டர் தள்ளி இன்னொரு பீம் வந்து பீமோட எண்டு இருந்துச்சு ஓகேவா ஸோ இப்போ நான் இதை வந்து ஆட் பீம் மூலமாக நான் என்ன பண்ணுறேன் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லாச்சுன்னா நம்ம வந்து மாடல் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்தது சப்போர்ட் கொடுக்கணும் சப்போர்ட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரல் டேப் எடுத்துக்கிறேன் ஜென்ரல் டேப் எடுத்துகிட்டு இந்த ஜென்ரல் டேப்பில் போயிட்டு நான் என்னோடய ஃபஸ்ட்டு நான் ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு டேப் வந்து இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது நான் ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணிக்கிறேன் அதுக்கு நான் டிஃபைன் போய்க்கிறேன் டிஃபைன் போயிட்டு ரெக்டாங்கிள் நான் ஆல்ரெடி சொன்னேன் ரெக்டாங்கிள் செக்ஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லாச்சுன்னா ஒரு இதுக்கு வந்து அந்த ஃபோர் மீட்டர் பீமுக்கு வந்து ஐ வேல்யூ இருக்குது அடுத்தது வந்து சிக்ஸ் மீட்டர் பீமுக்கு வந்து டூ ஐன்னு இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் இது வந்து இசட் டிங்கிறது எனது மொமெண்ட் சாரி வித் ஆஃப் தி பீம் நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ நான் வந்து ஷேர் ஃபோர்ஸும் எண்ணெண்டு மொமெண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் பண்ண போகிறேன் ஸோ அப்போ நான் இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் எடுத்துக்கிறேன் டெப்த்து வித் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ இது வந்து ஃபோர் மீட்டர் பீமுக்கு அதே இது சிக்ஸ் மீட்டர் பீமுக்கு நான் வித் வேல்யூ மட்டும் நான் டபுள் டைம்ஸ் பண்ணணும் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் எடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஆட் ஓகேவா ஸோ நீங்கள் ரைட் சைடில் பார்த்துட்டீங்க அதெட் ரேட்டா ஏரியாவில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அசைன் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் இது வந்து ஃபோர் மீட்டர் பீமுக்கு வித் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஓகேவா ஸோ நான் இதை ஃபோர் மீட்டர் பீமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோர் மீட்டர் பீமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் டூ செலக்டட் பீம்ஸ் டேட்டா ஏரியாவில் சூஸ் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு அசைன் இப்போ என்ன பண்ணணும் அடுத்த அடுத்ததை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த பீமை சூஸ் பண்ணி அதை நான் வந்து அசைன் டு செலக்டட் பீம்ஸ் கொடுத்துட்றேன் ஸோ எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அசைன் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ நான் எதுக்காக நான் இதை வந்து மொமெண்ட் ஆஃப் இனாஷியா ஏன்னா எனக்கு அங்கே செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் இனாஷியா என்னன்னு கொடுக்கல பட் என்ன கொடுத்துருக்காங்க மொமெண்ட் ஆஃப்னாஷியாவோ ஏரியாவோ இல்லை என்ன செக்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கல அதனால் நான் ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெக்டாங்குலர் செக்ஷன் அதை வந்து டிஃபைனில் போயிட்டு நான் வந்து அசைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதில் டிஃபைனில் போயிட்டு இந்த ரெக்டாங்குலர் செக்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் அசைன் பண்ணுறேன் ஓகேவா இப்போது அடுத்தது இது செக்ஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து அசைன் பண்ணியாச்சு இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிக்கு போகலாம் சாரி சப்போர்ட்டுக்கு போகலாம் சப்போர்ட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு எண்டும் வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து டேட்டா லேவில் போயிட்டு என்னென்ன சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருந்துச்சு நான் அதில் ஃபிக்ஸ்டு இருக்குது அந்த ஃபிக்ஸ்டு நான் வந்து கொடுத்துறேன் ஓகேவா ஸோ ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டு இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கும் நான் வந்து அசைன் டூ நான் இந்த ஃபஸ்ட் இந்த நோடை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு அசைன் டூ செலக்டட் நோட்ஸ் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் லெஃப்ட் சைடும் நான் என்ன பண்ணுறேன் அசைன்டு அதாவது ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன் இப்போ நடுவில் இருக்கிற சப்போ சப்போர்ட் வந்து நம்ம வந்து பிண்டு சாரி ரோலர் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அந்த ரோலர் சப்போர்ட்டை வந்து நான் இங்கே வந்து அசைன் பண்ண போகிறேன் அதுக்கு க்ரியேட் இதில் வந்து பிண்டு சப்போர்ட் இருக்குது பிண்டு சப்போர்ட் உங்களுக்கு தெரியும் அதாவது ஹிஞ்சி சப்போர்ட்டை தான் நம்ம பிண்டு சப்போர்ட்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரோலர் சப்போர்ட் ரோலர் சப்போர்ட்னா என்ன பண்ணும் அதாவது ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணும் அந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அது வந்து என்ன ஆகாது அப்படின்னு சொல்லாச்சுன்னா ஹர்சனல் ஃபோர்ஸ் எடுத்துக்காது அப்படி தானே ஸோ ஹர்சனல் ஃபோர்ஸ் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லாச்சுன்னா அந்திகல் ஃபோர்ஸை தவிர மற்ற எல்லாத்தையும் ரெஸ்ட்ரைன் பண்ணுங்க ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபிக்ஸ்டு பட் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு எஃப்எக்ஸ் அதாவது ஒய் டைரக்ஷன் ஃபோர்ஸை மட்டும் தான் அது கன்சிடர் பண்ணும் ஸோ நான் அந்த ஒன்றை மட்டும் நான் டிக் பண்ணலை மற்றது எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அந்த ஒன்று மட்டும் நான் விட்டுட்டு மற்றதெல்லாம் ரெசைன் பண்ணுறேன் ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு அசைன் கொடுத்துறேன் ஏன்னா அந்த நோட் ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் டேரெக்டாக அசைன் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ அசைன் பண்ணி பார்த்திங்கன்னா வெர்ட்டிகல் ஃபோர்ஸை மட்டும் இது கன்சிடர் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா மற்ற எல்லா ஃபோஸையும் என்ன பண்ணிவிட்டு அதை ரெஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது இதுக்கு லோடு என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் அதுக்கு லோடு அண்ட் டெஃபினிஷன் அப்படிங்கிற ஒரு டேபுக்கு போங்க அதே ஜென்ரல் ட பேஜ் கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம் ஓகேவா ஸோ இதில் வந்து ரைட் சைடில் டேட்டா ஏரியாவில் பாருங்கள் லோடு அண்ட் டெஃபினிஷன்ஸ் இருக்குது இதில் லோட் கேஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை ஆட் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆட் இருக்கும் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இங்கே வந்து நம்ம டெட் லோடோ லைவ் லோடோ எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஜஸ்ட்டு அதில் இருக்க லோட்ஸை நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்காக நான் ஜஸ்ட்டு லோட் கேஸ் ஒன்னே வச்சுருக்கேன் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்றேன் க்ளோஸ் இப்போ லோட் கேஸ் ஒன்னை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு அகெயின் கீழே ஆட் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு என்னென்ன லோட்ஸ் இருக்கோ அது எல்லாமே காட்டும் ஸோ இப்போ நம்ம அதில் என்ன சொன்னோம் செல்ஃப் ஹைட் நம்ம கன்சிடர் பண்ண போகிறதுல நம்ம வந்து அதில் மெம்பர் லோடு கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெம்பர் லோட் அப்படிங்கிற ஒரு இதை நான் சூஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து இந்த பீமை வந்து மெம்பர்னு சொல்லுவோம் ஸோ மெம்பர் அப்படிங்குறனால நான் சூஸ் பண்ணுறேன் அடுத்தது இதில் வந்து ரைட் சைடு பீமில் வந்து யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் இருந்துச்சு ஸோ யூனிஃபார்ம் ஃபோர்ஸோட வேல்யூ மைனஸ் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஏன் மைனஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆக்சஸ் இங்கே இந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சஸ் வந்து அப்போர்ட்ஸில் இருக்குது ஆனால் நம்ம கொடுக்க போகிறது என்னது டவுன்வோர்ட்ஸில் கொடுக்க போகிறோம் ஃபோர்ஸு அப்போ ஆக்சஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அதனால் நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் ட்வெண்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன் சரியா இதில் வந்து அந்த டி ஒன் அப்படிங்கிறது இந்த பீமோட எண்ட்லருந்து அந்த லோடு வந்து தள்ளி ஆக்ட் ஆகுதான்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அந்த வேல்யூ அப்படி தள்ளி ஆக்ட் ஆகலை அப்போ நம்ம லோடோட லென்த்து வந்து ஃபுல் லென்த்து தான் அதை நம்ம ஃபுல் லென்த் அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம இந்த வேல்யூ கொடுக்க வேண்டியதில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா டி த்ரீ டி த்ரீனா என்ன அப்படின்னு சொல்லாச்சுன்னா நியூட்ரல் ஆக்சஸ்லேருந்து அதாவது செக்ஷனோட நியூட்ரல் ஆக்சஸ்லேருந்து தள்ளி ஆக்ட் ஆச்சுன்னா அதாவது இசை டேரக்ஷன்லையோ இல்லை இச டேரக்ஷனில் இல்லை பாசிட்டிவ்லேயோ இல்லை நெகட்டிவ்லேயோ ஆக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லாச்சுன்னா இந்த வேல்யூ நீங்கள் கொடுக்கலாம் டி த்ரீ இப்போ நம்மளுக்கு ஆக்சஸில் தான் ஆக்ட் ஆகும் அதனால நம்ம ஜீரோ ஓகேவா அடுத்தது டேரக்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா லோக்கல் எக்ஸ் லோக்கல் வாய் லோக்கல் இசட் இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பெயின் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ லோக்கல் எக்ஸ் லோக்கல் வாய் லோக்கல் இசட் அப்படின்னு சொல்லாச்சுன்னா குளோபல் கோஆர்டினேட்ஸ் ஸோ குளோபல் சாரி லோக்கல் கோஆடினேட்ஸ் லோக்கல் கோவினேட்ஸ் வந்து ஆக்சஸ் அதாவது இப்போ ஒரு மெம்பர் வந்து இன்க்ளைண்டாக இருக்குன்னா அந்த இன்க்ளினேஷனுக்கு ஏற்றப்போ நம்மளுக்கு லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது லோக்கல் எக்ஸ் லோக்கல் வை லோக்கல் இசட்னு சொல்லுவாங்க அதாவது எக்ஸ் டேரெக்ஷன் அந்த இன்க்ளினேஷனுக்கு ஏற்றப்பா எக்ஸ் லோட் ஆக்ட் ஆகணும்னா அது லோக்கல் எக்ஸ் இதே இது அதே இன்க்ளினேஷனுக்கு ஏற்றாப்பா நம்மளுக்கு ஒய்டரக்ஷனில் லோட் ஆக்ட் ஆகணும்னா அது லோக்கல் வை ஓகேவா ஜி எக்ஸ் டி வை ஜி இசட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா குளோபல் எக்ஸ் குளோபல் வை குளோபல் இசட் ஸோ குளோபல் கோடினேட்ஸ் பேஸ் பண்ணி அது எடுக்கிறது அடுத்து வந்து பொசிஷன் பொசிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து லோடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அது பொசிஷன் எக்ஸ் பொசிஷன் ஒய் அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறது ஓகேவா ஸோ அடுத்தது இதை நம்ம லோடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிப்போம் அடுத்தது ஒரு பாயிண்ட் லோடு இருந்துச்சு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் இருக்குது யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் இருக்குது அடுத்தது யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் கொடுத்துட்டோம் அடுத்தது யூனிஃபார்ம் மொமெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கான்சென்ட்ரேட்டர் ஃபோர்ஸ் ஸோ நம்ம இதில் வந்து யூனிஃபார்ம் ஃபோர்ஸும் யூனிஃபார்ம் கான்சன்ட்ரேட்டர் லோடு தான் நம்மளுக்கு இருந்துச்சு ஸோ கான்சன்ட்ரேட்டர் லோட் நான் கொடுக்குறேன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுனா அது வந்து என்னது மைனஸ் ஃபார்ட்டி டூ மீட்டர் தள்ளி இருந்துச்சு ரைட்டா ஸோ மைனஸ் ஃபார்ட்டி கிலோமீட்டர் லோடு வந்து கிலோமீட்டரில் தான் இருக்குது எவ்வளோ இருந்து தள்ளி இருந்துச்சு இங்கேருந்து டூ மீட்டர் தள்ளி இருந்துச்சு ஸோ டி ஒன் டி டூ ரெண்டு இருக்குது இல்லை டி ஒன்னுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிச்சுனா இந்த லோட் வந்து ஒரு எண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி ஆக்ட் ஆகுதுங்கிறத கொடுக்குறது வந்து டி ஒன் அதே இது டி டூங்கிறது என்னன்னா அங்கே பார்த்தாலும் அதே மாதிரி ஆக்சஸ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணது டி டூ சரியா ஸோ நான் இப்போ வந்து டி ஒன் தான் வேல்யூ கொடுக்க போகிறேன் ஸோ டி ஒன் வந்து டூ மீட்டர் சப்போர்ட்லருந்து டூ மீட்டர் தள்ளி இருக்குது குளோபல் குளோபல் எக்ஸ் குளோபல் வை குளோபலிசனில் நான் குளோபல் ஆக்ஸில் தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ ஒய் ஆட் இப்போ நான் வந்து இந்த டுவெண்ட்டி கிலோமீட்டர்ன்னு வந்து இந்த பீமில் நான் அசைன் பண்ண போகிறேன் ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பீமை சூஸ் பண்ணிவிட்டு அசைன் டூ செலக்டட் பீம்ஸ் கொடுத்துட்றேன் எஸ் அதே மாதிரி இந்த இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த பீமில் நான் அசைன் பண்ணிடுறேன் எனக்கு இப்போ இந்த லோட் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லாச்சுன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது நான் அதை வந்து நான் லோடு வந்து அதோட ஃபேக்டரை வந்து கம்மி பண்ணிக்க போகிறேன் அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ஸ் இதில் ஸ்கேல்ஸ் ஸ்கேல்ஸில் போயிட்டு இந்த மேலே இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணுற லோடோடது ஓகேவா இதே இது இந்த ரிசல்ட் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ரிசல்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டயக்ராம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம அதை குறைச்சிக்கலாம் இல்லை அதிகமாக கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம கூட்டிக்கலாம் நம்ம ரிசல்ட் தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்கா வண்டி இப்போ நம்மளுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லாச்சுன்னா நான் பாயிண்ட் ஃபோர்ஸும் டிஸ்டன்ட் ஃபோர்ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் சரியா நான் இதை அப்ளை இம்மீடியட்லி கொடுத்துருக்கேன் நீ அப் அதான் வியூ பண்ண முடியும் எப்படி நம்மளுக்கு வியூ ஆகுது அப்படிங்கிறது ஸோ நான் டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இதை நான் கம்மி பண்ணுறேன் கம்மி பண்ணால் கூடுதா இதே கம்மி அதிகமாச்சுன்னா குறையுதா ஸோ நம்மளுக்கு கம்மியான வியூவில் பார்த்தா போதும் அதனால் நான் கம்மி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பாயிண்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் பெர் பெர் மீட்டருக்கு வந்து காமிக்க சொல்லியிருக்கு ஸோ நான் இதை வந்து நம்மளுக்கு ஃபார்ட்டி இருக்குது நான் என்ன பண்ணுறேன் ஃபிஃப்டீன் வச்சுருக்கேன் இல்லை ஃபார்ட் ட ஓகே தேர்ட்டி வச்சுருக்கேன் ஸோ ஹைட் வந்து ஓரளவு ஈக்குவலாக இருக்கும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியணும் இதிலே நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி காட்டணும் அப்படின்னா திருப்பி அகேன் செக்ஷுவல் டயக்ராம்ஸ் இதில் லேபிள்ஸ் இருக்கும் இந்த லேபிள்ஸை வந்து லோட் வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அப்ளை ஓகேவா கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு டயக்ராம் என்ன அப்படிங்கிறது காட்டும் இதை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா ஷார்ட் கட் இந்த ஷார்ட்கட் கீ வந்து என்ன அப்படின்னா ஷிஃப்ட்டு வி ஷிஃப்ட்டு ப்ளஸ் வி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது வந்து போயிடும் இல்லை நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிச்சுனா திருப்பி அகேன் ஷிஃப்ட் வி பிரஸ் பண்ணீங்கன்னா இது வந்து அகேன் டிஸ்பிளே ஆகும் ஓகேவா ஸோ லோட் அப்ளை பண்ணியாச்சு லோட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதானே இப்போ நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு கமெண்ட் கொடுப்போம் ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்கு கமெண்ட் இதுக்கு வந்து கமெண்ட்ஸ் மேலே வந்து பார் இருக்குல்ல இதில் வந்து கமெண்ட்ஸில் போயிட்டு அனலைசிஸ் பெர்ஃபார்ம் அனலைசிஸ் கொடுத்துட்டு நோ ப்ரிண்ட் ஏன்னா இது நம்ம எதுவுமே பிரிண்ட் பண்ண தேவையில்லை நல்லா நான் ப்ரிண்ட் நோ பிரிண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன் கொடுத்துட்டு பார்க்க அனலைஸ் ரன் அனலைஸ் அப்படிங்கிறதுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ஃபங்க்ஷன் எஃப்ஐ நான் சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ரன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதில் எரோஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் எராஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து அவுட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்காது இப்போ வந்து எரர்ஸ் இல்லை அதனால் எனக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆகிட்டு நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் என்னோட ரிசல்ட் பார்க்க போகிறேன் ஸோ அதுக்கு கோ டு போஸ்ட் ப்ராசஸிங் நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு டன் ஸோ நம்ம டிஃப்ளெக்ஷன் பார்க்க போகிறதுல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லாச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து டயக்ராம் கரெக்டாக இருக்கா அதில் இருக்கிற மாதிரி டயக்ராம் இருக்கா ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லாச்சுன்னா டயக்ராம் ஓகே இப்போ இதோட ரிசல்ட் பார்க்கணும் அதுக்கு மேலே வந்து ரிசல்ட் மெனு அப்படி இருக்கும் அந்த ரிசல்ட் மெனுவில் வியூ வேல்யூ இதில் போயிட்டு ஷியர் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் எண்டில் தான் இருக்கும் எண்ட் அண்ட் மிட் பாயிண்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க என்ன அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிற வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியணும் ஸோ அதை நீங்கள் ஸ்பெஷல் இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை விட்டுருங்க ஸோ எண்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்குறேன் அனலைட் இப்போ வந்து அதுக்குரிய வேல்யூஸை நீங்கள் செக் பண்ணுங்கள் அந்த டயக்ராமில் இருக்க வேல்யூவும் இங்கே இருக்கிற வேல்யூவும் சேமாக இருக்கும் சரியா ஸோ இந்த இதில் இருக்க வேல்யூஸும் இதில் இருக்க வேல்யூஸும் சேம்மாக இருக்குது ஸோ செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி மொமெண்ட் செக் பண்ணோமா ஸோ மொமெண்ட் இப்போ வந்து ஷியர் ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு அடுத்தது மொமெண்ட் செக் பண்ணணும் ஸோ மொமெண்ட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நெகட்டிவ் வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா மேல் நெகட்டிவ் வேல்யூன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது இங்கே மேலே இருக்கும் பாசிட்டிவ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது கீழே இருக்குன்னு சொன்னேன் ஸோ அதே மாதிரி வந்திருக்கா டயக்ராம் சேமாக இருக்கா ஸோ இதில் இருக்க மாதிரியே சேமாக இருக்குது ஸோ இப்போ அகெய்ன் ரிசல்ட் பார் இதுக்கு போங்க ரிசல்ட் மெனுவுக்கு போயிட்டு வியூ வேல்யூ அகெயின் இதை எடுத்து விட்டுட்டு பெண்டிங்கில் வந்து மேக்ஸிமம் அனலிட்ஸ் என்ஸ் அண்ட் என்ஸும் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஸோ அகெயின் இந்த வேல்யூ செக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வேல்யூ வந்து சேமாக இருக்கும் ஸோ அகெயின் நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ மிட் பாயிண்ட் மேக்ஸிமம் எடுத்து விட்டுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படி சொல்லாச்சுன்னா எல்லா வேல்யூவும் வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற வேல்யூஸ் அதே வேல்யூஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து வேல்யூ மட்டும் நான் அதில் வந்து இருக்காது என்ன அப்படின்னு சொல்லிச்சுனா ஒரு இன்க்ளைன் லைன் இருக்குது அந்த இடத்துல என்ன வேல்யூனு கண்டுபிடிச்சு அதை ரிமைனிங் வேல்யூ தட் இஸ் நைன்ட்டிலேருந்து இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிச்சேன் இன்க்ளைன் வேல்யூ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ தேர்ட்டி ஃபைவ் இருக்கணும் ஸோ அப்படினா தான் இந்த வேல்யூ ஓகே சரி அதே மாதிரி இங்கே இருக்கிற வேல்யூ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த டயக்ராமும் இந்த டயக்ராமும் செக் பண்ணிங்கன்னா சேமாக இருக்கா ஸோ இதுதான் வந்து அனலைசிஸ் ஸோ அனலைசிஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ யூ கேன் லைக் இட்ஸ் லைக் தம்ஸ்அப் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு ஸ்டேட் ப்ரோவதை ஃபுல் டீடைல்ஸ் இன்னும் பார்ப்போம் இன்னும் நிறையா இருக்குது இன்னும் டீட்டெயிலாக நம்ம கற்றுக்கலாம் thank you